சவுதி அரேபியா, ஐக்கிய அரபு எமிரேட்ஸ், ஏமன், ஈரான், இந்த நாடுகளுக்கு இடையில இருக்கக்கூடிய உறவு அப்படிங்கிறது தான் இன்னைக்கு இஸ்ரேலுக்கும் காசாவுக்கும் இடையில நடக்கக்கூடிய போரை தாண்டி அடுத்து மத்திய தரைக்கடல்ல பதற்றமான சூழல் உருவாகுமா உருவாகாதா அப்படிங்கிற பெரும் கேள்விகளுக்கு இடையில பயணப்பட வேண்டிய தேவை இருக்கு. ஈரானுடைய அந்த தாக்குதல் அப்படிங்கிறது பாகிஸ்தான் வரைக்கும் நீண்டிருக்கிறது. சிரியாவை தாண்டி அவர்கள் நடத்தி இருக்கக்கூடிய தாக்குதல் முசாட் அலுவலகம் வரைக்கும் நீண்டிருக்கிறது. இப்படி பாகிஸ்தான் மீது ஈரான் எதற்காக தாக்குதல் நடத்த வேண்டும் அப்படிங்கிற கேள்விகள்லாம் இருக்குது. தாண்டி வேர்ல்டு எக்கனாமிக் ஃபோரம்ல ஐக்கிய அரபு எமிரேட் சொல்லியிருக்கக்கூடிய விஷயங்கள் என்னென்ன, இது எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா பார்க்க போகிறோம். இந்த எபிசோட் ரொம்ப முக்கியமான எபிசோடாக இருக்க போகுது. இது அடுத்த WW3க்கான முன்னோட்டம் கிடையாது. அதே நேரத்தில் மத்திய திரைக்கடலுடைய ராஜாவாக இருக்கக்கூடிய நபர் யார் அப்படிங்கிறத தீர்மானிப்பதற்கான ஷியான் சன்னிப்பிரிவு முஸ்லிம்களுக்கான ஒரு மிகப்பெரிய அளவிலான ஒரு போராக மாறுமா, இல்லை அவர்களை தூண்டிவிடக்கூடிய வல்லரசு நாடுன்னு சொல்லப்படக்கூடிய ஒரு நாடு நடத்தக்கூடிய அந்த வித்தியாசமான நிகழ்வுகளுக்கு இவர்கள் இரையாகி போவார்களா அப்படிங்கிற பெரும் கேள்வி இருக்கு. வாங்க பார்க்கலாம் என்ன மாதிரியான ஐடியாலஜியை ஃபாலோ பண்றாங்க மிடில் ஈஸ்ட்லன்னு. இது பிரசாத் சிக்னேச்சர். சவுதி அரேபியா, இங்கே சன்னி பிரிவு முஸ்லீம்கள் அதிகமாக இருக்காங்க. ஈரான், இங்கே ஷியா பிரிவு முஸ்லீம்கள் அதிகமாக இருக்காங்க. ஷியா பிரிவு முஸ்லீம்களுடைய ஆதரவோடு இங்கே ஹவுதியில் அவங்களுடைய எண்ணிக்கை ஜாஸ்தி. அந்த வகையில் வடக்கு ஏமனில் ஏடன் அப்படிங்கிற துறைமுகத்தை கைப்பற்றி வச்சிருக்கக்கூடிய இந்த ஏமன் வாசிகள் எல்லாருமே ஒன்று கூடியிருக்காங்க. அவங்க செங்கடலை தனது ராஜ்யமாக கருதுறதனுடைய விளைவு இன்றைக்கி இஸ்ரேல், யூகே அண்ட் அமெரிக்காவினுடைய கப்பல்களும் தடுத்து நிறுத்தப்படும் அப்படிங்கிற ஒரு விடயம். இதை தாண்டி ஆக்சிஸ் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் அப்படிங்கிற வார்த்தையை மறுபடியும் மக்களுக்கு நினைவுபடுத்த வேண்டிய தேவை இருக்குது. ஜோர்டானில் தொடங்கி ஈரான், ஈராக், சிரியா இந்த பக்கம் அப்படியே ஒரு ரவுண்டு வந்தோம் அப்படின்னா டோட்டலாக ஆக்சிஸ் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் அப்படிங்கிற அந்த ஒட்டுமொத்த ஏரியாவையுமே கவர் பண்ணுறதுக்கான வேலையை சுலைமானி அவர்கள் எடுத்து வைத்த அந்த பெரிய முன்னெடுப்பு அப்படிங்கிறது இப்போது செயலாக்கம் பெற்று பெரிய அளவிலான ஒரு தாக்குதலை நோக்கி போயிட்டுருக்கு. நான் சில சில வார்த்தைகளை கட் பண்ணி பேசுவேன். நம்முடைய பழைய வீடியோக்களை பார்க்கும்போது தெளிவாக உங்களால் புரிந்து கொள்ள முடியும். ஏன்னா இங்கே வார்த்தைகளை கையாளுறதுலேயே நிறையா ரெசிஸ்டன்ஸ் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதை நீங்கள் கவனமாக கையாண்டிங்கன்னா உங்களுக்கு புரியும் என்ன சொல்ல வரேன் அப்படின்னு. இன்னொரு புறம் என்ன அப்படின்னா, இந்த ஈரான் அப்படிங்கிற நாடு ஈராக் மீது தாக்குதல் நடத்தி இருக்கக்கூடிய நிகழ்வை நம்ம ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு விஷயமாக பார்க்க வேண்டியது இருக்குது. அதுவும் ஈராக்கினுடைய இந்த மொசாட் அலுவலகத்தின் மீது தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கு. இந்த மொசாட்ங்கிற அலுவலகத்தின் மீது எதுக்காக தாக்குதல் நடத்துனாங்க, இஸ்ரேலுடைய அந்த மொசாட் அலுவலகம் மீது தாக்குதல் நடத்தியிருக்காங்கன்னா ஏதோ ஒரு பெரிய சம்பவம் ஒன்று நடந்திருக்கணும் இல்லையா? அப்போது ஈராக் வந்து ஈராக்கில் இருக்கக்கூடிய மொசாட் அலுவலகத்தை தாக்குறதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய காரணங்கள் என்னென்னு தேடி பார்த்தோம்னா, ஈரானில் 84 உயிர்கள் பலியானது. அதை யார் செஞ்சுருக்காங்கன்னா ISIS. அந்த ISIS-க்கு தூண்டுகோளாக இருந்தது யாருன்னு கேட்கும்போது இந்த பக்கம் பாகிஸ்தான் அப்படிங்கிற தகவல் கிடச்சிருக்கு. இந்த பாகிஸ்தான் அப்படிங்கிற அவங்களுடைய உளவு அமைப்புங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்கான உளவு அமைப்பு. இது உலக நாடுகள் நிறைய பேருக்கு தெரியாது. இன்றைக்கி இந்தியா மாதிரியான கண்ட்ரீஸ் எல்லாமே பாகிஸ்தான் மீது கை வைக்காமல் இருக்கிறதுக்கும், பாகிஸ்தானில் பொருளாதார ரீதியாக சிரமப்பட்ட போதும் கூட மற்ற நாடுகள் உதவி செய்யும் போது ஏன் பாகிஸ்தானுடைய உதவி அவங்களுக்கு தேவைப்படுது அப்படின்னா, பாகிஸ்தானுடைய உளவு அமைப்பு அவ்வளோ ஸ்ட்ராங். ஏன்னா அவங்களுடைய லேண்ட் ஏரியா அந்த மாதிரி. ஸோ இப்படிப்பட்ட நிலை இருக்கிறதுனால ஈரானுக்கு ஒரு கோபம், யார் மேலே, பாகிஸ்தான் மேலே. பாகிஸ்தான் மேலே என்ன கோபம் அப்படின்னா, ISIS அப்படிங்கிற அமைப்பு இங்கே 2 தற்கொலைப்படை தாக்குதல் நடத்தினதில்ல ஈரானில், அதற்கு முழு முதற் காரணமாக இருக்கக்கூடியது பாகிஸ்தானுடைய உளவு அமைப்பு தான் அப்படிங்கிறது தான் இந்த ஈரான் முன்வைக்கக்கூடிய மிக முக்கியமான குற்றச்சாட்டுகளில் ஒன்றா இருக்கு. இதை எந்த வகையில் நம்ம ஊர்ஜினப்படுத்த முடியும் அப்படின்னா, கடந்த காலங்களில் நடந்த நிகழ்வுகள் அடிப்படையில் நம்மளால் உறுதியாக இதை சொல்ல முடியும். ரெண்டாவது, இப்போ நடந்திருக்கக்கூடிய தாக்குதல் அப்படிங்கிறது
ஈரான் சும்மாலாம் ஒன்றும் செய்யலை. 1200 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய சிரிய எல்லைக்குள் தாக்குதல் நடந்திருக்கு. சிரியாவினுடைய எல்லைக்குள்ள அவங்க தாக்குதல் நடத்துகிறாங்கன்னா 1200 கிலோமீட்டர் தொலைவில் தாண்டி போய் அவங்களுடைய மிசைல் ஒன்று விழுகுதுன்னா அது இஸ்ரேலுக்கான எச்சரிக்கை. ஈரானில் இருந்து இஸ்ரேல் மீது குண்டுமலை எங்களால் பொழிய முடியும் அப்படிங்கிறதுக்கான எச்சரிக்கை தான் இந்த சமிக்கை. இதை இஸ்ரேல் உன்னிப்பாக கவனித்து வருகிறது. சிரிய எல்லைக்குள்ள தன்னுடைய ஆயுதங்களை பயன்படுத்தியிருக்கு ஈரான். ஈரானுடைய IRNA ரிப்போர்ட்டாக ஃபைல் பண்ணதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய காரணம் இதுதான். நான் வெறுமனை கூட அங்கே இருக்கக்கூடிய ஒரு தரைப்பகுதியை அட்டாக் பண்ணுவேன், ஆனால் நான் வெறுமனை எதுக்கு இந்த அட்டாக் அப்படின்னு அமெரிக்கா மாதிரியான கண்ட்ரீஸ்லாம் வந்து யோசிக்கலாம். இந்த இடத்துல தாக்குதல் நடத்த வேண்டிய தேவை எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்கலாம். மொசாட்டினுடைய உளவு அமைப்பு மீது தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கு. அமெரிக்காவினுடைய இராணுவத்தளம் பக்கத்துலேயே இருக்குது. அங்கே தாக்குதல் நடத்தாமல் மொசாட் மீது ஏன் தாக்குதல் நடத்தினாங்க? பாகிஸ்தானில் அந்த பலுகிஸ்தான் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அந்த இடத்துல ஏன் தாக்குதல் நடத்தப்பட்டது? இதெல்லாம் ஈரானுக்கு தெரியும். அவர்கள் வைக்கக்கூடிய குறி அப்படிங்கிறது யாருக்கு அப்படின்னு, ISIS அப்படிங்கிற அமைப்பை யாரை தூண்டிவிட்டு வேலை பார்க்குறாங்க அப்படிங்கிறதும் ஈரானுக்கு தெரியும். ஸோ தனக்கு தேவைன்னு வரும்போது அமெரிக்கா என்னெல்லாம் செய்யுது அப்படிங்கிறத ஈரான் ரொம்ப உன்னிப்பாக கவனித்து சுலைமானி போட்டு கொடுத்த மேப் அடிப்படையில் அவங்க இந்த வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இன்றைக்கி ஜெர்மனில் அந்த ரகசிய ஆவணம் சம்மர் 2025 அப்படிங்கிற அந்த ஆவணத்தை வச்சு அவங்க எப்படி வந்து ரஷ்யாவை கார்னர் பண்ணுறாங்களோ நாட்டோ படை, அதே மாதிரி சுலைமானி அவர்கள் 2020 டெட்டாகிறதுக்கு முன்னாடி அவர் சில விஷயங்களை எழுதி வச்சுட்டு போயிருக்காரு. அது மட்டும் கிடையாது, அவர் சில விஷயங்களை உருவாக்கி வச்சுட்டு போயிருக்காரு. அந்த உருவாக்கிய விடயங்களை வச்சுத்தான் இப்போ இங்கே அந்த பிளானை எக்ஸிக்யூட் பண்ணிக்கிட்டு இருக்காங்கங்கிறது தான் இப்போ நடக்கக்கூடிய இந்த 100 நாட்கள் போரில் நம்மளால் ஒட்டு மொத்தமாக அனலைஸ் பண்ணக்கூடிய ஒரு விஷயம். ஒரு ஜேர்னலிஸ்டாக இது இன்றைக்கி நேற்று வடிவமைச்சது கிடையாது. எப்போது தாக்குதல் நடத்த வேண்டும், எப்போது பதுங்கி இருக்க வேண்டும், எப்போ வந்து எந்த இடத்துல தாக்குதல் நடத்தி எதிரியை பயமுறுத்த வேண்டும், எதிரி பயந்துட்டாங்க அப்படிங்கிற நேரத்தில் எப்படி வந்து ஒரு நிலத்தை கைப்பற்ற வேண்டும், ரெண்டாவது உலகின் வல்லரசாக இந்த ஷியான் சன்னிப்பிரிவு முஸ்லீம்கள் எப்போது இணைய வேண்டும் அப்படிங்கிறது முதற்கொண்டு சுலைமானி அவர்கள் வகுத்து வைத்த திட்டத்தை இந்த நாடுகள் எல்லாமே ஏற்றுக்கிட்டதனுடைய விளைவு தான் யாரோட நட்பு பாராட்டணும், எந்த நேரத்தில் எதை செய்யணும் அப்படிங்கிறத முடிவு பண்ணுறாங்க. இது எண்ணெய் வளத்திற்காக மீதி இருக்கக்கூடிய நாடுகள்லாம் இந்த மத்திய கிழக்கு நாடுகளை சார்ந்திருக்க வேண்டிய நிலையில் ஒரே ஒரு நாடு மட்டும் தனிப்பட்டு செயல்பட்டு கொண்டு இருக்கிறது, அது மட்டும்தான் சவுதி அரேபியா. இந்த சவுதி அரேபியா அப்படிங்கிற இந்த நாடு, முகமது பின் சல்மான் அப்படிங்கிற நபர் தொடர்ந்து அமெரிக்காவுக்கு ஆதரவான ஒரு நிலைப்பாடை எடுத்து வருகிறார். அமெரிக்காவினுடைய தளங்கள் சவுதி அரேபியாவில் நிலைநிறுத்த முடியும், இதுதான் அவங்க ரெண்டு பேருக்கு இடையில் போடப்பட்டு இருக்கக்கூடிய ஒப்பந்தம். ஈரான் அடுத்ததாக சவுதி அரேபியா மீது தாக்குதல் நடத்தினால் கூட ஆச்சரியப்படுவதற்கில்லை அப்படின்னு நான் சொன்னால் நீங்கள் நம்பவா போகிறீங்க? அடுத்தடுத்த கட்டங்களில் அதுவும் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறதா அஞ்சப்படுது, சொல்லப்படுது. இது செயலாக்கம் வரும்போது அது அமெரிக்காவுக்கான தாக்குதலாக அடுத்த கட்டமாக அது நகரப்போகுது. இதுதான் மத்திய தரைக்கடல் பகுதியில் நடக்கக்கூடிய மிக முக்கியமான விடயங்கள். இதை தாண்டி வந்து மொசாட் அலுவலகம் மீது ஏன் தாக்குதல் நடத்தினாங்க அப்படிங்கிறத நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம். இஸ்ரேலுக்கு விடுக்கப்பட்ட எச்சரிக்கையாக அது பார்க்கப்படுது. இறந்ததென்னவோ அங்கே இருக்கக்கூடிய ஒரு சாதாரண ஒரு பிஸ்னஸ்மேன் தான், ஆனால் அங்கே வந்து 2 குழந்தைகள்லாம் வந்து மரணம் அடைஞ்சிருக்காங்கங்கிற செய்திகள்லாம் வெளியில் வருது. பட் இவங்க வந்து அதை ஒரு வாராக பார்க்க, ஒரு வாரில் வந்து தியாகமாக தான் பார்ப்பாங்களே தவிர அதை வந்து இது இவங்க இறந்து போயிட்டாங்க, இவங்க இறக்காமல் இருக்காங்க அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. இது ஒரு தியாகத்திற்கான ஒரு போராக பார்க்கப்படுகிறது. அந்த வகையில் அங்கே நடக்கக்கூடிய போரில் இறந்தவர்கள் தியாகிகளாக போற்றி பேணப்படுவார்கள் அப்படிங்கிறது தான். இதற்கு அடுத்து நடக்கக்கூடிய நிகழ்வுகள் தான் ரொம்ப முக்கியமானது. IDF-னுடைய சீஃப் வார்ன் பண்ணியிருக்கார் இஸ்ரேல். ஹெலேவி அப்படிங்கிறது அவருடைய பெயர். அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, சேனல் 12 வந்து ரிப்போர்ட் கொடுத்துருக்காரு, நீங்கள் காசாவை விட்டு வெளியேற வேண்டிய நேரம் வந்துருச்சு. IDF இஸ்ரேல் டிஃபென்ஸ் ஃபோர்ஸ்
அவங்க காசாவை விட்டு வெளியேற வேண்டிய நேரம் வந்துவிட்டது. நீங்கள் வேற யாரையாவது வச்சு போர் பண்ணிக்கோங்க, எங்கள் டீம் நாங்கள் வெளியில் போக போகிறோம் அப்படின்னு அவங்க சொல்லியிருக்கக்கூடிய அந்த அறிவிப்பு தான். இது இஸ்ரேலுக்கு ஒரு பெரிய பின்னடைவாக பார்க்கப்படுது. ஏற்கனவே 21 பில்லியன் டாலர் அளவுக்கு போருக்காக செலவழித்தது 2023ல், இப்போ 15 பில்லியன் டாலர் அளவுக்கு போருக்காக மட்டுமே ஒதுக்கி இருக்கிறது இஸ்ரேல். அப்படியே இஸ்ரேலுக்கு இவ்வளவு காசு பணம் கிடைச்சா கூட அடுத்து அவங்களால் இந்த போரை நடத்த முடியாது அப்படிங்கிறது தான் இந்த ஹலேவி அப்படிங்கிற இஸ்ரேலிய ஐடிஎஃபினுடைய தலைவர் சொல்லக்கூடிய விஷயம். ஹமாஸை அவ்வளவு எளிதில் காசாவை விட்டு நகர்த்த முடியாது, கவாஸ் இருக்கும் வரை காசாவுக்குள் நம்மால் முழுமையாக ஆக்கிரமிப்பை செலுத்த முடியாது. வடக்கு காசாலிருந்து தெற்கு காசாவுக்கு மக்களை நகர்த்தலாம், மீண்டும் மக்கள் துடிர்விட்டு எழுவார்கள், மீண்டும் காசாவுக்குள் அதே பாலஸ்தீன மக்கள் உள்ளே வருவார்கள், மிகுந்த வீரியத்தோடு தனது பயணத்தை தொடருவார்கள், கட்டிடங்கள் மீண்டும் எழுப்பப்படும் துருக்கியினோடு துணையோடு. இந்த பக்கம் என்ன அப்படின்னா, மற்ற நாடுகள் எல்லாமே துணையாக இருக்கும், ஷியாவும் சன்னியாகவும் பிரிந்திருக்கிறதனுடைய விளைவை இன்று உலக அரபு நாடுகள் புரிந்து கொண்டு விட்டன. இவை அனைத்தும் ஒன்று சேர காத்து கொண்டிருக்கிறது, துடித்து கொண்டிருக்கிறது. நாம் அனைவரும் இஸ்லாமியர்கள் அப்படிங்கிற அந்த ஒற்றை கோணத்திற்குள் பயணிப்போம் அப்படிங்கிற அந்த ஆக்சிஸ் ஆஃப் ரெசிஸ்டன்ஸுங்கிற வார்த்தைக்குள்ள அவங்க பயணப்படும்போது ஒட்டுமொத்த உலகமுமே எதிர்த்தால் கூட இந்த அரபு நாடுகளை யாராலும் வெல்ல இயலாது. இதுதான் வரக்கூடிய காலங்களில் நடக்கக்கூடிய உண்மை. அப்போது ரஷ்யா இதே அரபு நாடுகளோடு கைகோர்க்கும். அப்படி கைகோர்க்கும் போது 2025 ரஷ்யாவினுடையதாக இருக்கும். அப்போது ஈரான் இந்த மத்திய தரைக்கடலுடைய ராஜாவாக இருக்கும், செங்கடலுடைய ராஜாவாக இப்போவே மாறிப்போய் நிற்கிது. ஏமனில் இருக்கக்கூடிய ஹவுதி பழங்குடிகள், வேர்ல்டு எக்கனாமிக் ஃபோரம் அங்கே நடந்திருக்கக்கூடிய மிக முக்கியமான ஈவெண்ட், ஈரானுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர், இந்த பக்கம் பாகிஸ்தானுடைய நம் முக்கியமான நபர்கள், இவங்க ரெண்டு பேரும் சந்திச்சுட்டு போனதற்கு பிறகுதான் பாகிஸ்தானில் ஈரான் அட்டாக் நடத்தியிருக்கு. அதற்கு முன்னதாக நமது ஜெய்சங்கர் அவர்கள் நேரடியாக ஈரானில் ஃபாரின் மினிஸ்டரை சந்தித்த நிகழ்வு. பிரிக்ஸ் கூட்டமைப்பில் ஈரானும் இந்தியாவும் நண்பர்கள், நண்பனுக்கு நண்பன் உதவி செய்யணும். அப்போது இவங்க ரெண்டு பேருக்கும் ஆப்போசிட்டாக இருக்கக்கூடிய நபர் யார் அப்படின்னு கேட்டால் பாகிஸ்தான். பாகிஸ்தான் தான் இந்த ஐஎஸ்ஐஎஸ் அமைப்புக்கு நிறைய உளவு தகவல்களை ஷேர் செய்கிறதுன்னு இந்தியா கிட்ட இருந்து தகவல் போயிருக்கலாம். இதை ஃபோன் வழியாக சொல்லாமல் நேரடியாக போய் ஃபாரின் மினிஸ்டர்ஸுக்கு இடையில் நடக்கப்பட்ட அந்த பேச்சுவார்த்தையில் முக்கிய ரகசியங்கள் பேசப்பட்டிருக்கலாம். இது பேசியதன் விளைவாக பாகிஸ்தான் இப்போது தாக்கப்பட்டு கொண்டிருக்கிறது அப்படிங்கிற அந்த பேருண்மையை நம்ம சொன்னாலும் சொல்லாட்டியும் அதுதான் உண்மையா பொய்யா அப்படிங்கிறத மக்களாகிய நீங்களே முடிவு பண்ணுங்க. ஏன்னா இங்கே எல்லாமே ஒரு அரசியல் ஒரு கேம் மாதிரி தான். இந்த கேமுக்குள்ளே யார் ஜெயிக்க போகிறாங்க அப்படிங்கிறது தான். இன்றைக்கி மாலத்தீவு அப்படிங்கிற சின்ன நாட்டை நம்ம பெரிய அளவில் எதிர்க்காமல் சத்தமில்லாமல் போகிறதுக்கு காரணம் நம்ம எதிரி யார் அப்படிங்கிறது நம்ம நல்லா தெரிஞ்சு வச்சுக்கிருந்ததுனால தான். சின்ன சின்ன நாடுகளோடலாம் நம்ம ரொம்ப பெருசாக கை வைக்கிறது கிடையாது. பேசுனா பேசிட்டு போ, அவங்க பேசி பெரிய ஆளாகணும்னு நினைக்கிறாங்க, நம்ம அதை பெருசாக கண்டுக்க முடியாது. பட் நம்ம செய்ய வேண்டிய வேலைகள் பெரியது. ஏமனில் இருக்கக்கூடிய ஹவுதி பழங்குடிகள் இந்திய கப்பல்களை தாக்கணுங்கிறது அவங்களுடைய நோக்கம் கிடையாது. மாறாக இஸ்ரேலோடு யாரோடும் உறவு கொண்டிருந்தால் அவங்களுடைய கப்பலை தாக்குவோம் அப்படிங்கிறது தான். அந்த வகையில் ஏமன் ஹவுதி பழங்குடிகள் மீது பிரிட்டனும் அமெரிக்காவும் நடத்தி இருக்கக்கூடிய தாக்குதல், அதனைத் தொடர்ந்து ஹவுதிகள் மீது அமெரிக்கா நடத்தி இருக்கக்கூடிய தாக்குதல், ஹவுதிகள் அமெரிக்க கப்பல் மீது நடத்தி இருக்கக்கூடிய தாக்குதல், இப்படின்னு இந்த ஃப்ளோங்கிறது தொடர்ந்துக்கிட்டே இருக்குது. ஆனால் ஹவுதிகளை அமெரிக்காவாலும் சரி யூகேவாலும் ஒன்று திரண்டாலும் அவர்களால் வெல்ல இயலாது. காரணம் என்னென்னா, அந்த சுயஸ் கால்வாயில் இருக்கக்கூடிய இணைப்பு, அதன் காரணமாக உலக வர்த்தகமே சரியக்கூடிய நிலை. அந்த ஏரியாவில் கை வச்சோம் அப்படின்னா அது மற்ற நாடுகளுக்கு தான் பாதிப்பை தவிர ஏமனுக்கு எந்த விதமான பாதிப்பையும் தராதுங்கிறது தான் உள்ளூர உணரப்பட வேண்டிய உண்மையாக இருக்கிறது. இன்னொரு புறம் இன்னைக்கு ரிப்போர்ட்டர்ஸ்
நூறு நாளில் 100 மேற்பட்ட செய்தியாளர்கள் இறந்து போயிருக்காங்க அப்படிங்கிற செய்தி மனதிற்கு வாட்டக்கூடிய ஒரு செய்தி. அதனால தான் ஐக்கிய நாடுகள் சபையில் இரங்கல் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கு. இன்னொரு புறம் என்னென்னா, இந்த ஐக்கிய நாடுகள் சபையினுடைய தலைவரே வந்து பொதுச் செயலாளர் வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா, உடனடி போர் நிறுத்தம் தேவை, சீஸ் ஃபயர் அப்படிங்கிறது அவசியமானது, கட்டாயமானதுங்கிற வார்த்தையை பதிவு செஞ்சுருக்காரு. ஆஸ்திரேலியன் பார்லிமெண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா பெரிய அளவிலான போராட்டங்கள் நடத்தப்பட்டிருக்கு. இஸ்ரேலில் போர் நிறுத்தம் அப்படிங்கிறது இஸ்ரேல் கொண்டு வரணும், ரெண்டாவது மக்களை வாட்டி வதைக்கக்கூடிய நிகழ்வுகள் எல்லாமே தடுத்து நிறுத்தப்படணும், 25,000 பேர் இறந்து போயிருக்காங்கன்னா அது இஸ்ரேல் போர்க்குற்றவாளியாக ஐசிசியில் தண்டனை கிடைக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை மையப்படுத்தி ஆஸ்திரேலிய பாராளுமன்றமே நொறுங்கி போச்சு. அங்கே நடத்தி இருக்கக்கூடிய தாக்குதல் அப்படிங்கிறது ஒட்டுமொத்த உலகத்துக்குமே ஒரு செய்தி சொல்ல வேண்டியது இருக்குது. அடக்குமுறைகளுக்கு எதிராக ஒட்டுமொத்த மக்களும் திமிர்ந்து எழும்போது இங்கே யாராலையும் எவ்வளோ பெரிய அதிகாரமும் ஒன்றும் செய்ய இயலாது. நீ எத்தனை துப்பாக்கி வச்சுருக்கலாம், அதில் தோட்டாக்கள் இருக்கலாம், மீதி இருக்கக்கூடியவங்க உன்னை பீத்து எழுந்து விடுவார்கள் அப்படிங்கிறது தான் இந்த மக்கள் இந்த அதிகாரத்தின் மீது வைக்கக்கூடிய ஒற்றை நம்பிக்கையான வார்த்தைகள். என்னால் முடியாதுன்னு எவ்வளோ காலம் நீ சொல்லுவ, முடியும் போது நான் எந்திரிச்சு நிற்கும்போது உன்னால் ஒன்றுமே செய்ய முடியாது, உங்ககிட்ட இருக்கக்கூடிய ஆயுதங்களை பார்த்து எங்களுக்கு பயம் வராது, மாறாக நீ எங்களது அடிமையாக மாறிப்போய் விடுவாய் அப்படின்னு இந்த அதிகார துமிரில் இருக்கக்கூடிய அத்துணை அரசியல்வாதிகளுக்கும் புரிகிற மாதிரி இந்த ஆஸ்திரேலிய பார்லிமெண்ட்டில் தொடர்ந்து அவங்க இஸ்ரேலுக்கு எதிராக இனப்படுகொலைங்கிற வார்த்தையை உயாரமாக சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறது தான். ஸோ உலகம் முழுவதும் நடத்தக்கூடிய இந்த போராட்டங்கள்ங்கிறது காசாவில் சீஸ் ஃபயர் அப்படிங்கிற ஒரு விஷயம் நிலையானதாக ஒன்றாக இருக்க வேண்டும், பிணை கைதிகளுடைய விடுதலை அப்படிங்கிறது இன்னமும் சாத்தியப்படாமல் இருக்குது, அது தொடர்பான பேச்சுவார்த்தைகள் நடந்து கொண்டமாக இருந்தாலும் யுஏஇ இப்போது தன்னுடைய வேலையை பார்த்துக்கிட்டே இருக்குது, கத்தாரும் தன்னுடைய வேலையை பார்த்துக்கிட்டே இருக்குது. இதில் மாட்டிக்கிட்டு முடிக்கிறது யாருன்னு கேட்டிங்கன்னா ஈரானும் ஏமனும் மட்டும்தான். ஆனால் அவங்களும் அதை ரொம்ப ஹாப்பியாக தான் பண்ணுறாங்களே தவிர ரொம்ப துவண்டு போய் சோர்வடைந்து போய் பண்ணுற மாதிரி தெரியல. ரொம்ப வாருக்கான இன்ட்ரெஸ்ட்டு வந்து அவங்க ரெண்டு பேருமே காமிக்கிறாங்க. தொடர்ந்து ஈரான் அப்படிங்கிற ஒரு நாடு இப்போது மத்திய தரைக்கடலுடைய ராஜாவாக மட்டுமல்ல உலகின் வல்லரசு நாடுகளில் ஒன்றாக மாறக்கூடிய நிலையில் இருக்குது. காரணம், அமெரிக்கா அதனுடைய பட்டியலிலிருந்து முதல்தர பட்டியலிலிருந்து இறங்கிவிட்டது. இனி ட்ரம்ப் வந்து தேர்தல் வாக்குறுதியாகவே அவர் சொல்லியிருக்கக்கூடிய விஷயம், அடுத்து நான் அதிபரானேன் என்றால் இஸ்ரேலுக்கும் காசாவுக்கு இடையில் நடக்கக்கூடிய போற ஒரே நாளில் முடிச்சிருவேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இந்த நம்பிக்கை தரக்கூடிய வார்த்தைகளை நம்பி ட்ரம்ப்புக்கு வாக்களிக்கும் போது ட்ரம்ப் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கிறது. அமெரிக்க அரசியலில் மாற்றங்கள் நிகழ்ந்தால் அது உலக அரசியலில் மாற்றத்தை ஏற்படுத்தும், அது இஸ்ரேலுக்கும் காசாவுக்கு இடையில் நடக்கக்கூடிய போரை முடிவுக்கு கொண்டு வந்தால் உலகம் முழுவதும் மகிழ்ச்சி அடையுங்கிறது தான் இந்த இடத்துல நம்ம சொல்ல வேண்டிய தேவையாக இருக்குது. என்ன என் கையெழுத்து என் மக்களுக்கானது. மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கலாம். நன்றி.